நம்ம போன காரியம் சக்சஸ். இந்த வருஷ திருவிழா நமக்கு வெற்றி விழா தான். சும்மா இந்த வெற்றியை தெரிக்க விடலாமா? என்ன சொல்ற? என்ன குரு, மயனி மேலையும் கீழேயுமா முழிக்கிறா? நம்ம பிளான பத்தி எதுவுமே சொல்லியா? நம்ம ஃபேக்டரியில இருந்து புது சரக்கு எல்லாம் அப்படியே இருக்கட்டும். எந்த சரக்கு விற்காம இருக்குதோ அந்த சரக்கு எல்லாம் எடுத்து திருவிழாவுக்கு பாதி விலைன்னு சொல்லி விட்டுடுங்க. அது மட்டும் இல்ல, புது சரக்கு பாதியை எடுத்து கூல் ட்ரிங்க்ஸ்ல பாதியை கலந்துடுங்க. குரு, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் குடிப்பாங்களே, போடா முட்டாள். ஒரு குழந்தை குடிச்சு ருசி பார்த்துருச்சுனா குழந்தைய கூட்டம் மட்டும் இல்ல மொத்த கூட்டமும் வந்து குவியும். அப்பதான் நம்ம மேல யாருக்குமே சந்திக்குமே. ஏ பைத்தியக்காரா, இதுல வர லாபத்தை வச்சுதாண்டா நம்ம ஊர்ல புதுசா ஒரு பேட்டரி கட்ட போறோம். அதுல நீயும் நானும் குருவோட பார்ட்னர்ரா. என்ன சொல்ற குரு? என்ன குரு சொல்ற? அதிர்ச்சியாவே இருக்குது. இத கேட்டதுல இருந்து சந்தோஷத்தை அடக்கவே முடியலையே. அப்புறம் என்ன, இந்த சந்தோஷத்தை சிறப்பா கொண்டாடிடுமா?
சீனா யுத்த கப்பல் இவதானே முந்தான தாய் மனமே முருசான நங்குமே சரியான மாலுமியும் நான் தானே சரக்கே வருது சரக்கே விடு நெல்லு கரும்பு எப்படிங்க ஐயா இருக்கு? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கணக்கு. நம்ம சரவண இருக்கும் போது எனக்கு என்ன கவலை?
கேட்க மறந்துட்ட. இந்த வருஷம் திருவிழா முன்னாடி நம்ம ஆத்தா முன்னாடி யாரு சலங்கை கட்டி ஆடுறது? இல்லைங்க ராஜமாணிக்கம், நம்மளுக்கும் வயசாகிட்டு போகுது. சரி, நம்ம பசங்க இருக்கிறாங்க, அடுத்த தலைமுறைக்கு வழி விடுறதா நல்லது. அப்படின்னா இந்த வருஷம் யாரு தான் கட்டுறது? நம்ம சின்ன மாப்பிள்ளையா? ஆமாங்க ஐயா, நம்ம பெரிய தம்பி தான் இந்த வருஷம் ஆட போறோங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? நான் என்னங்க சொல்றது, இந்த ஊரு ஜனங்க எதை வெறுப்படுறாங்களோ, 1000 தப்பம் பண்ணாலும் அவன் என்னோட பையன் எல்லாம் ஆயிருமா? அவனே இனிமேல் ஆட்டம், அதுதான் இந்த ஊரு ஜனங்களும் விருப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் உங்க விருப்பங்க. திருவிழா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிஞ்சா சரிங்க. சரி, நான் வரமாப்ல. சரிங்க ராஜமணிக்கம், திருவிழாவில் பார்ப்போம். எங்க வீட்டுல யாரையும் காணோம்? எங்க போயிட்டாங்க? அது உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது சொல்றா? அதுக்கு என்ன அது வந்து ஸ்வேதாவ என்ன ஸ்வேதா ஸ்வேதான்னு வந்துட்டு என்னன்னு சொல்லுங்க. நான் ஸ்வேதாவை லவ் பண்றேன்டா. ஊசாடா நீ, அவன் நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சிடா, அவளை போய் தப்பு பண்றதுயா? எனக்கு புரியுதுடா, ஆனா எனக்கு ஸ்வேதா ரொம்ப பிடிக்கும்டா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுடா. முக்கியம்தான். அதனால இந்த விஷயத்துல எங்கிட்ட எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்காத. எனக்கு புரியுதுடா, ஆனா எனக்கு ஸ்வேதா என்ன நினைக்கிறாங்க தெரியலடா. இப்படி பண்ணலாம், இப்ப நான் எப்படியாவது சரவணிட்ட பேசி வெளியில கூட்டிட்டு போயிடுறேன். மனசுல இருந்தத அவருக்கு சொல்லு, அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். சரிடா. கிளம்புறீங்க திருவிழா வருதுல்ல, அது விஷயமாக வெளியே போறோம். போயிட்டு சொல்றேன், பாடக்கலாம். சிவா இருங்க, நம்ம டீ கொண்டு வர. சிவா, 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 என்னாச்சு? Thanks. ஸ்வேதா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனா அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். என்ன தயங்குறீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. என்னது? எப்படி சொல்றது, அது உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை நான் லவ் பண்றேன்.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? நீங்க எதிர்பார்க்கறீங்க என்ன? சுவேதா இப்படி கேக்குற? சிவா என்ன இது? நான் என்னங்கிட்ட கேட்காம எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல சிவா, எனக்கு உங்க மேல அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததே கிடையாது. நீங்களும் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால எனக்கு உங்களை பிடிக்கும். மற்றபடி லவ் எல்லாம் வரல. ஐயோ, என்ன உங்களுக்கு பிடிக்கும், அதனால எனக்கு உங்களை பிடிக்கும், அவ்வளவுதான். இந்த விஷயம் என்ன சொன்ன கூட நான் இதுதான் சொல்லியிருப்பேன். தெய்வம் செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, பெருசு பண்ணாதீங்க. வாங்க விடலையே, காதல் காதல் மனசே காதல்.